கிறிஸ்லான் கிட்ஸ் பிளே டிவி சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இயேசு நமக்கு கொடுத்த வார்த்தை லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நற்செய்தி தெரியுமா? ஏசப்பா உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு. ஆமாங்க, ஏசப்பாவை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்குள்ளெல்லாம் ஏசப்பா இருக்கிறாங்க. ஏசப்பா உங்களுக்குள்ளே இருந்தாலே எந்த பாடுகளும் உங்களை நெருங்க போகிறதில்லைங்க. இன்றைக்கும் அநேக நேரங்களில் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறீங்கள்ல, தனிமையாக உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. என் பிரச்சனைகளை யார் மாற்றுவா அப்படின்னு சொல்லி உடைக்கப்பட்டு இருக்கிறீங்கள்ல. அநேக கடன் பாரங்கள்னால, வியாதிகள்னால, நிறைய பிரச்சனைகள்னால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு கொண்டு இருக்கிறீங்கள்ல. இப்பொழுதும் நீங்கள் ஏசப்பாவை உங்களுக்குள்ளே உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வந்துடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் கண்ணீர்கள் எந்த இடத்துலலாம் நீங்கள் தலை குனிஞ்சு இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாங்க. உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுவாங்க, உங்கள் வியாதிகளை மாற்றி போடுவாங்க, உங்களுடைய பாடுகள் எல்லாத்தையும் மாற்றி போடுவாங்க. ஏசப்பா உங்கள் கூட இருந்தாலே உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் நிறைஞ்சதாக இருக்குங்க. இன்றைக்கும் நீங்கள் ஏசப்பாக்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த நாள்லேயும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்தரிக்கிறேப்பா இந்த வேலையப்பா, இங்கே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அப்பா இன்றைக்கி ஏசப்பா அவங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுங்க உண்டு ஏசப்பா. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அப்பா நீங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிறத அவங்க விசுவாசிக்கணும், நம்பணும். அப்பா நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்களுடைய வியாதிகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கூட இருந்து நடத்துங்க. ஏசுமன் ஜெயிக்கிறேன் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென்.